நெஞ்சுக்கு நீதி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம். அது உதய் சார் வந்து ரீமேக் பண்ணி அவர் நடிக்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பண்ணுறதுக்கு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய ஹீரோஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் உதய் சார் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய கனெக்ட் இருந்துச்சுன்னா, அந்த திராவிட பாரம்பரியம், அதாவது சமூக நீதியை பேசின குடும்பத்திலேருந்து வந்து அவர் வாரிசாக வந்து திருப்ப அவர் படம் மூலியமாக சமூக நீதியை பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து என்னோடய போர்ஷன் வந்து ஹிந்தியில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் நான் உள்ளே வரும்போது நிறைய ஆர்டிஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்டேன், சார் இந்த கேரக்டர் யார் சார் ஆப்ஷன் வச்சுருந்தீங்க, நான் இல்லைன்னா யார் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, உதய் சாரும் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எல்லா கேஸ்டிங் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் அருண்ராஜா சாருக்கு டைரக்டராக சில ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தார், ஹீரோகள் பண்ணுறதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸு வச்சுருந்தார். ஸோ அதுக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது நீங்கள் பண்ணது ரொம்ப குமரனாக நான் நேரில் அந்த ஃபஸ்ட் ஷாட் முடிச்சதுக்கப்புறமே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். அதேமாதிரி படம் முடிஞ்சு ஃபைனல் அவுட் எடுக்கும்போதும் நான் கால் பண்ணேன், அப்போ ஆடியோ லான்ச் வர முடியல, அண்ணன்லேருந்து கால் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர், குமரனை நான் நினச்சி என்ன எழுதும்போது எப்படி இருந்துச்சோ அதை விட பெட்டராக ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தாரு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு என்டையர் க்ரூ. ஏன்னா எல்லாருமே பெரிய கடின உழைப்பு போட்டிருக்கோம். ஏன்னா அது கொரோனா டைமில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி இழப்புகளுக்கிடையே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அதனால் இந்த படம் இன்றைக்கி எல்லாருமே காலையிலேருந்து எனக்கு ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் நல்ல படம் வந்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நம்புகிறேன். தியேட்டரில் வந்து குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நிறைய வயலன்ஸ் இருக்கா, நிறைய ஒரு மாதிரி வல்கர் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. காலையில் பார்த்துட்டு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுமே சொன்னாங்க, எதுவுமே அந்த மாதிரி இல்லை, எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது அப்படின்னு. ஸோ மியூசிக் அவர் ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துக்கு, தாமஸ் கலக்கியிருக்காரு. ஸோ உதய் சாருக்கு ஒரு தீம், எனக்கு ஒரு தீம்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னோடய இன்ட்ரோலாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு என்டையர் டீம் அண்ட் தினேஷ் சார். ஸோ மொத்த குரூ அண்டு சுரேஷ் தாத்தா, அவர் பிக் பாஸில் பல சேட்டைகள்லாம் பண்ணுவார் தெரியும். இந்த ரோல் கூடவே வந்து அந்த குசும், ஏன்னா அவர் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்னு தெரியும். தியேட்டரில் பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு எல்லா டைலாக்ஸுக்குமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களோட ரிலேட் பண்ணி இந்த படத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ சமூக நீதியை சரிசமமாக சொல்கிற படம் இது, ஜாதிய அரசியலை சொல்கிற படம் இல்லை. ஸோ அதை இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது கான்ட்ரவர்சி வருமா, காலையிலேருந்து நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தாங்க, இதை உயர்த்தி இதை தாழ்த்தி அப்படி சொல்லணும்னு நோக்கத்துக்காக எடுத்துப்பட்ட படம் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல படமாக இது வந்திருக்கு. தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் டு, ஏன்னா இந்த நிறைய படம் இந்த கேட்டு அவங்க அதை வேறு ஒரு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுங்க, நான் பண்ணலாம் பண்ணலான்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்கிறேன். மெயின் ரஞ்சித் சார் அண்டு கார்த்திக் தங்கவேல், இந்த பக்கம் அகர்வா, அதுக்கப்புறம் அருண்நிதி சார், ஏன்னா அவங்களாம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க், அவங்களுக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன்.